வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஏமாளி மூவி டீமோட கேஸ்டிங் நம்ம கூட இருக்காங்க, ஹீரோ அந்த ஹீரோயின்ஸ். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம கூட யார் வந்து பேச போகிறா, நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இவங்க நடித்த ஃபஸ்ட்டு மூவிலே வந்துட்டு இவங்களுக்கு பசங்க மத்தியில் ஒரு சின்ன வீடில் ரொம்ப ஒரு பெரிய வீடே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அதுல்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் இவ்வளோ நாள் மொக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்தது, இனிமேல் தான் ஏதாச்சும் ட்ரை பண்ணும் போல இருக்கு. அண்ட் ஆக்சுவலி சேம் திங்ஸ் நம்ம. ஓகே, சூப்பர். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் மூவி. தேங்க் யூ ஸோ மச். ஸோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு கம்ப்ளீட் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது, ரொம்ப போல்டான கேரக்டர் வராத விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எஸ். அதாவது நான் எப்போவுமே பார்த்தோன்னு கேட்க வேண்டிய விஷயம் தான், அதாவது அதுல்யா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி எப்போவுமே நாங்கள் உங்களோட ஃபஸ்ட் மூவிலேருந்து பார்த்ததா தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் காலேஜ் எம்டெக்லாம் முடிச்சிருக்கீங்க, ஒரு காலேஜ் பொண்ணு. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு இந்த பசங்க கிரேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் மூவிலே கிடச்சிருச்சு. ரொம்ப நார்மலான இது இல்லை, ரொம்ப ஜாஸ்தி ஒரு லெவலுக்கு மீறியே கிடச்சிச்சு. ஸோ அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதுதான், ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அது விஷயம்லாம் நடக்கும்போது. ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப இண்டிபெண்டான மூவி, லைக் ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி கூட கிடையாது. நாங்களே எடுத்து நாங்களே ரிலீஸ் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ண மூவி. அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டான மூவிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் சில சில விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ காலேஜ்லாம் எப்படி, அதாவது அதுல்யா வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்து ரியல் லைஃப் டு செலிப்ரிட்டி லைஃப்பில் வந்து எப்படி சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காங்க? என்ன மாதிரியான ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஏமாளி மூவியில் வந்துட்டு உங்களோட நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தப்பவே என்னடா இது அதுல்யாவா இது, இல்லை பேர் மட்டும் சும்மா மென்ஷன் பண்ணிருக்காங்களா, இவங்க கெஸ்ட் ரோல் வந்துட்டு போகிறாங்களா, இல்லை ட்ரெய்லரில் என்ன இது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இந்த மைண்ட் செட்டு, நீங்கள் ஓகே டேரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டீங்களா? இல்லைனா ஃபஸ்ட்டு வந்துட்டு துரேசா மீட்டிங் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. சரி, துரேசா பெரிய டேரக்டர் அப்படி ஒரு நர்வஸாக தான் போனேன். போனோன்னே வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த பொண்ணோட கேரக்டர் வந்து அவர் ஆல்ரெடி ரொம்ப வந்துட்டு மோல்ட் பண்ணி எல்லாமே வச்சுருந்தார், ரீடூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கேரக்டரை பற்றி சொன்னார். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த ஓவராலாக வர கேரக்டர். பட் அதில் வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஸ்மோக் சீன் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, செட் ஆகுமா, ப்ளஸ் எனக்கு மாடர்னே செட் ஆகாது. அது எப்படி இதை பசங்க கேட்டாங்களா? மூவிக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இதெல்லாம் நம்ப இல்லையே. ட்ரெய்லர் இப்போ டப்புடி எல்லாம் ட்ரெய்லரையும் மேட்ச் பண்ணுவாங்க, இதையும் மேட்ச் பண்ணுவாங்க. இல்லை, ஆப்வியஸ்லி அம்மா எப்பவுமே கூடவே தான் இருப்பாங்க, அவங்களும் அதை சொன்னோம். அண்ட் மாடர்ன் அண்ட் இந்த மாதிரி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன், பண்ணலாமா வேணாமான்னு. அண்ட் சார் வந்துட்டு என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். எனக்கு எப்படி சார் இது வரும்னா, கண்டிப்பாக நீ பண்ணுவேன், நீ நான் உனக்கு அதை ஹெல்ப் பண்ணுற, நீ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணார். வருங்கம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது வீட்டில் எப்படி இருந்தது? அப்பா அம்மா கூடவே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் பயந்தேன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா என் அப்பா அம்மா தான் வந்துட்டு ஏன் அது உனக்கு வராதுன்னு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ணுன்னு அவங்க தான் சப்போர்ட் பண்ணது. அவங்க மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு அதுல்யா வந்துட்டு எப்படின்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் பசங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஹோம்லியான நேச்சர் அந்த ஒரு ஃபோட்டோலேயே வந்துட்டு சில பேர் பார்த்தா தெரியும் இவங்க இந்த மாதிரி கேரக்டர். ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு இது. ஸோ இன்னும் ஃபர்தராக இருக்கிற உங்களோட மூவிஸ் இல்லை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும், அது நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, கம்ப்ளீட்டாக மாடர்னாக பண்ணுங்கிற எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஹோம்லி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹோம்லி தான் ஈஸியாக இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது அதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஒரே மாதிரியே பண்ண முடியாது. அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்துட்டு இது ஹோம்லி மாடர்ன் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த கேரக்டர் நிற்கணும், அதில் க்யூட்டான விஷயங்கள் நிறையா இருக்கும் அண்ட் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த அதுதான் மெயினாக பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாமே மாடர்னாக இருக்காது, வேறு மாதிரியான. ஸோ உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபையாக பண்ணுற கேரக்டர்னா சொல்லுவேன்.
ரொம்ப லைக் துரு துருன்னு இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான் ஈஸியாக வந்துடும். பிகாஸ் ஏன்னா அது நேச்சுரலாக வந்துடும், ஆக்டிங் பண்ண வேணாம். சூப்பர். அண்ட் த ஃபைனல் குவஸ்டின் ஒன்றே ஒன்று, இவர் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காரு, நம்ம தலை அதுக்குமே நம்ம சிம்பு வச்செல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு அடுத்தது ஒரு லைக் எப்படி சொல்ல, உங்களை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ரொம்ப, அதாவது இந்த இந்த மூவி வந்துட்டு எப்படின்னா சொல் இன்னும் ஃபர்தராக சொல்கிறேன், சப்போஸ் இருக்கலாம் உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு பெரிய மூவி ஹீரோயின் மட்டும்தான் அது அந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் உங்களுக்கு தராங்கன்னா நீங்கள் அது பண்ணுவீங்களா? அதாவது ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க எல்லாமே நார்மலான கேரக்டர்ஸ், அதுலேருந்து டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியுமா அவங்களால இதே டேரக்டர் கூப்பிட்டா? கண்டிப்பாக அது அதையும் தாண்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்குமே பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கேன் இந்த மூவியை. ஸோ இதுலேருந்தும் அதிகமாக எஃபர்ட் எடுத்து பண்ண மாதிரி இருந்தால் அது பிடிச்ச விஷயம் தானே. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே, அண்ட் திஸ் இஸ் சம் பர்சனல் க்வெஸ்சன், எல்லாருமே கேட்க சொல்லி என்ன ரொம்ப நான் இன்னைக்கு அதுல்யா வந்து இன்டர்வியூ பண்ண போறேன். என்ன கேட்பேன் சொல்லுங்க, நீங்க லவ் பத்தி தான் கேட்பீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு ஐடியால இல்லவே இல்ல. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் சொல்லிடலாம். இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க இத கேட்க வந்தீங்களா? அதை பத்தி இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இல்ல, ஆக்சுவலி நான் என்ன கேட்கலாம்னு வந்தேன்னா, பசங்களுக்குலாம் வந்து அத்துலி அப்படி இருந்தா பிடிக்குமா, இந்த மாதிரி பொண்ணு இருந்தா எந்த பசங்கனாலும் ஓகேப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0% ஹேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. உங்களுக்கு அத்துல்யாவுக்கு இந்த பையன் எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா எப்படி? எனக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் வந்துட்டு லைக் மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் அவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும், அண்ட் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு ஷாருக் கான் அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணுங்கிற ஐடியாவே இல்லை. நான் எப்படியோ என்னை அப்படியே எத்துக்கிற மாதிரி ஆனால் ஒரு பையன் இருக்கும் கிடைச்சா கிடைச்சா ஓகே. வேற ஆச்சு அந்த மாதிரி பையன் இதை மாத்திக்கணும் அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பையன் யாராச்சும் கிடைச்சிட்டாங்களா? இல்லை இல்லை. எஸ் இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, பையனும் யாரும் கிடைக்கலையா. அண்ட் இந்த மூவியில் உங்க கூட ஆக்ட் பண்ண ஹீரோவை பற்றி சொல்லுங்கள். சாம் பண்ணியிருக்காரு, நியூ தான் அவர். அண்ட் அவருக்கும் கணிசரும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அந்த மூவியில். நாலு லேயர், நாலு டிஃப்ரெண்ட் கெட்டப் இருக்கும், அந்த நாலு லேயருமே என்ன பேஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் ஹி வாஸ் வொர்க்கிங் வித் சமுத்திர கணேசர். ஸோ வந்து அவர் வந்து எப்படின்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இவர் கெட் அடாப்டட், அதில் அப்படியே உள் வாங்கிடுவார். அதை வந்து இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்தேன், நேரில் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் ஒரு மாதிரியாக வருவார், இந்த படத்துலேயே நாலு விதமாக வராரு. ஸோ ஒரு ஒருக்கும் அந்த அது அப்படியே ஃபுல்லாக அடாப்ட் ஆயிடுவார். அவர்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நான் அதை நேரில் எல்லாமே நோட்டீஸ் பண்ணேன். சார் துரை சார் வந்துட்டு ரொம்ப லைக் கனி இதுதான் பண்ணிடுறேன் அப்படின்னா அவர் அப்படியே பண்ணிடுவார். ரொம்ப நல்ல ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அண்ட் நம்ம வெளியேருந்து பார்த்துட்டு இன்னொருத்தவங்க உள்ளே போய் பழகுனா அவங்களை பற்றி நிறைய அந்த மாதிரி வெளியே தெரியாத விஷயம் நிறைய நல்ல விஷயம் அவர்கிட்ட. ஓகே, தென் அத்துல்யாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதா இல்லை பண்ணணும்னா லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஒரு கோல் வச்சுட்டு அதை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி என்னோடய எஃபர்ட் நான் ஃபுல்லாக போட்டே இருப்பேன். எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அதை நான் ஏற்றுக்குவேன், அந்த மாதிரியான விஷயந்தான். அண்ட் அதையும் தாண்டி எல்லாத்தையும் என் சுற்றி இருக்கவங்க என் அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கேன். ஸோ அத்துலியா உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன போயிட்டுருக்கு? இப்போ வந்துட்டு ரெண்டு மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு ஒரு மூவி, அது வந்துட்டு டைரக்டர் சுசீந்திரன், டைரக்டர் மிஸ்கின், விக்ராந்த் எல்லாருமே அதில் ஆக்ட் பண்ணுறோம். அண்ட் நானும் அதில் மெயின் லீடாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு இன்னொன்று எழுத்தவும் புக்கிரிராஜா டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், கண்டிப்பாக என்னை வேறு மாதிரியான ஆங்கிளில் பார்க்குற மாதிரியான ஒரு இல்லை இந்த ரெண்டு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நாடோடிகள் 2 பண்ணுறேன். ஏன்னா நாடோடிகள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆகும்போது செம்ம பெரிய ஃபேன், எல்லாருமே பெரிய ஃபேன் ஆப்வியஸ்லி. அதிலோட செகண்ட் பார்ட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அது கணிசர் எகெயின் லைக் இந்த மூவியில் அவரோட நடித்தேன், அவரோட டைரெக்ஷன்லையும் நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு அவர் பார்க்கும்போது பயோ ஃபியர் ஏதாச்சும் இருக்கா? பிகாஸ் ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ஆள் வேற ரொம்ப ஹைட்டாக இருக்காரு, பார்க்கும்போது இல்லை ரொம்ப சாஃப்ட் உள்ள ரொம்ப சாஃப்ட். ஓகே சூப்பர், தேங்க்யூ சூப்பர். ஓகே சூப்பர், இவ்வளோ நேரம் நம்மளுக்காக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி அவங்களோட லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்தை நான் கேட்டே ஆகணும், இந்த இன்டர்வியூவில் ஒரு பையன் உங்களை விசாலின் இன்டர்வியூ எடுத்தான், விசால் அந்த பையனை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அவர் நல்லவர். எஸ் ஏ நோட் பண்ணுங்க, சொல்லி காசு கொடுத்து சொல்ல சார் காசா நானா? ஓகே எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அதேமாதிரி ரிபப்ளிக் டேக்கு நம்ம வியூவர்ஸ் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரிபப்ளிக் டேக்னா இல்லை எல்லாருமே வந்துட்டு இல்லை மெயினாக என்னென்னா
முன்னாடி ரிப்பப்ளிக் டே அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக அதை தாண்டி இப்போ வந்து எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவே போதும், நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்லுவீங்க. ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ அதுல்யா, தேங்க்யூ ஸோ மச். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.